அஸ்ஸலாமலைக்கும். இன்றைக்கி நம்ம கேரட் ரெண்டு வச்சுருக்கேன், வாழைப்பூ வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. இதை வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுக்கலாங்க மொத்தமாக. இது வாழைப்பூ கிளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து அரிசி கழுவுன தண்ணி, இது அதில் உப்பு சேர்த்து அதில் அரிஞ்சு போட்டிருக்கேன். இல்லைனா கருத்துடுவோன்னு இதில் போட்டு வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இது வந்து துவரம் பருப்பு தான், இது ரேஷன் துவரம் பருப்பு. அதில் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்து வச்சுருக்கேன் நான். ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பருப்பு வந்து துவரம் பருப்பு வந்து 150 கிராமு, உளுத்தம் பருப்பு வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய் கூட அரைச்சிக்கலாம். நம்ம அரைஞ்சி போட்டோன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும், வாயில் கடிச்சிடுவாங்க பசங்க. அதனால நான் இதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் மஞ்சள் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், நம்ம அரிசின்னு வந்துட்டோம். இந்த ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பாதியாக சேர்த்துக்கலாம், பாதி இருக்கட்டும். இதில் வந்து இந்த பூ சேர்த்துக்கலாம். வாழைப்பூ தான் இது. இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக இருக்கட்டும். இதை என்ன பண்ணுறோன்னு அப்புறம் பார்க்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டும் சேர்த்து நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம இதில் வந்து உப்பு மிளகாலாம் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். நம்ம இதை இப்படியே கழுக்கி நம்ம வடை சுட்டு எடுத்துக்கலாம். சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, சேர்த்துக்கலாம் சால்ட்டு. இதுலேயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தடவிக்கலாம் கையில். வடை ஷேப்பில் செஞ்சுக்கலாம். நல்லா வர பார்க்குறங்க, நல்லா பொன்னரம் ஆகட்டும். எடுத்துடலாம். நம்ம வத்தாச்சு, வடை எல்லாம் சுட்டாச்சுக்கா. இது எடுத்துடலாம். வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. வாழைப்பூல இந்த கலரில் தான் இருக்கும். நமக்கு வந்து நல்லா அந்த இதில் வெங்காயத்தில் செய்கிற மாதிரி நல்லா கலராக வராது. வாழைப்பூ வடை இந்த கலரில் தான் இருக்கும். அப்புறம் நம்ம இன்னும் ஜாரில் வச்சோம் இல்லையா மாவு, இந்த ஜாரில் வச்ச மாவு இது வந்து இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் ஆரம்பத்தில் காமிச்சேன் இல்லையா கேரட்டு, இந்த கேரட் துருவி வச்சுருக்கேன். இந்த கேரட் வடை தான் செய்ய போகிறோம். வாழைப்பூ வடை, அப்புறம் கேரட் வடை. இதுலேயும் நம்ம கொத்தமல்லி கருவேப்பட்டு சேர்த்துக்கலாம்.
நம்ம சால்ட்டு மிளகா அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுருக்கோம். உப்பு காரம்லாம் இருக்குது மாவுலையே. நம்ம இந்த வடை செஞ்சுக்கலாம். இப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களெல்லாம் இது கேரட் அடை தாங்க. இது இது ஒன்றும் கொஞ்சம் பொன்னரம் ஆகட்டும், எடுத்துடலாம். இது இது கேரட் அடைங்க. சுட்டு எடுத்தாச்சு. வெங்காயமே சேர்க்காதீங்க. வெங்காயம் சேர்த்திங்கன்னா வெங்காயத்தோட டேஸ்ட் வேறு மாதிரி வரும். பாருங்கள், இது பாதி கேரட் வடை, இது வந்து வாழைப்பூ வடை. வாழைப்பூவில் வந்து வெங்காயம் சேர்க்கக்கூடாது. வெறும் வெங்காயம் வாழைப்பூ மட்டும் சேர்த்தோன்னா வாழைப்பூவோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இது வெங்காயம் வாழைப்பூவோட வடை, இது வந்து கேரட் வடை. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.